శ్రీమద్ వైష్ణవ వామనే అతిమహితే దివ్యస్థలే శోభనే శ్రీమత్ దివ్యస్థలె శోభన శ్రీమత్సుందరపూర్ణనామ విదితన్ శయానస్తథా ఆసీనశ్చ పయోధిపూర్ణ గిరిపూర్ణాఖ్యాంచిభ్రత్ ప్రభుత్ ఆశ్రక్షణ నిరతారు వారాంధిం పాండ్యనాటి ఒరుకురుంగుడీంగర ఎబరుమాన్ తనేదా மூன்றாகவும் ஐந்தாகவும் வகுத்து கொண்டு சேவை சாதிக்கிறதை சாதிக்கிற அழகான பாசுரம் பாண்டிய நாட்டு திவ்வதேசங்கள் பதினெட்டு அந்த பதினெட்டு திவ்வதேசங்களுக்குள்ளே ஒரு பெருமவாய்ந்த திவ்வதேசம் திரு குறுங்குடி இது குறியவனுடைய குடியானபடியாலே குறுங்குடியின்னு வழங்கப்படுகிறது குறியவன் குரிய மானுருவாக பிறந்த வாமனமூர்த்தி குள்ளமான அவதாரம் பகவான் பண்டினது ஸ்ரீமன் நாராயணன் வாமனாவதாரம் அது குரியவனுடைய குடியை குறுங்குடின்னு சொல்லுவார்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கே குறுங்கபுரி வாமனக் க்ஷேத்திரம் வாமனக்குடி தக்ஷிண பதரி என்று பல பல முக்கியமான திருநாமங்கள் ஓரொரு க்ஷேத்திரத்திலே பெருமானாலே வைபவம் அல்லது பிராட்டியாலே வைபவம் அல்லது ஆழ்வார்களாலே வைபவம் அல்லது ஆச்சாரியர்களாலே வைபவம் ஆனால் இந்த திருக்குறுங்குடிங்கிற விவதேசத்தே பெருமானாலே ஏற்றம் ஐந்து நிலைகளிலே தானே சேவை சாதிக்கிறான் வரண கலாபத்தோடே நின்ன திருக்கோலத்திலே கிழக்கு முகமாக சாதிக்கிறான் என்பது பெருமானுக்குண்டான வைபவம் நாச்சியாரோ குறுங்குடிவல்லி நாச்சியாராக உற்சவமூர்த்தி பெருமாளை விட்டு பெரியாமலே என்றும் எழுந்தருள் இருக்கிறாள் அது அவளுக்குண்டான ஏற்றம் என எத்தனையோ இடத்திலே தனி கோவிலே நாச்சியார் உற்சவமூர்த்தியோட எழுந்தொருள் இருப்பள் ஆனா இத்திவ்வதேசத்திலே பெருமான விட்டு பிரியாமல் ஏக சிம்ஹாசனத்திலே தாயார் எழுந்தொருள் இருக்கிறாள் அது ஒரு பெருமை தாயாராலே மற்றொரு பெருமை நம்மாழ்வார் பிறப்புக்கே காரணமான திவ்வேதேசம் என்னொரு பெருமை திருமங்கையாழ்வாருக்கு மோட்சமளித்த திவ்வதேசம் என்னொரு பெருமை ராமானுஷரையே தனக்கு ஆச்சாரியனாக கொண்டான் குறுங்குடி நம்பி அதனாலே வைஷ்ணவ நம்பியின் பெயர் பெத்தான் என்று பெருமை ஆக பெருமாளாலும் பிராட்டியாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் எல்லாருடைய தொடர்பும் பெற்ற இந்த திவ்வதேசம் தனிச்சிறப்போடே விளங்குகிறது அந்த திவ்வதேசத்தை பற்றி பெருமாள் ஐயங்கார் சுவாமி தன்னுடைய நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியில் இது எல்லாத்துக்கும் நிகரான ஒரு சரித்திரத்தை உதாகரித்து காட்டுகிறார் பாணர்குலம் தாழ்குலம்னு சொல்லப்படுகிற குலம் அது அதை எவ்வளவு கொண்டாடுகிறாள் பிள்ள பெருமாள் சுவாமி அந்த குலத்திலே நம்பாடுவான் ஒரு பெரியவன் வந்து தோன்றினான் உலகத்திலே ரெண்டு ஏகாதசிக்கு ஏற்றம் ஆண்டுக்கு ஒரு இருபத்தைந்து ஏகாதசி வருமல்லவா அதுலே கார்த்திக மாச சுக்கலபக்ஷ ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பெயர் மார்கழி மாசத்திலே சுக்கலபக்ஷ ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பெயர் வைகுண்ட ஏகாதசி எல்லாவிடத்திலேயும் விஷ்ணுவுக்கு கொண்டாடப்படுகிறது ஆனால் கார்த்திகை சுக்கல ஏகாதசி திருக்குறுங்குடிக்கு தனி ஏற்றத்தை கொடுக்குமான் அதே விஷயத்த வராக புராணத்திலே வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு எடுத்து உரைக்கிறான் தன் அடியவனான நம்பாடுவான்கிறவன் பத்தின சரித்திரம் நம்பாடுவான் ஓரொரு நாளும் பெருமான் திருக்குறுங்குடி நம்பியை சேவிப்பதற்காக வருவனாம் வீணை இசைத்து பன்னிசைத்து பாடுவன் ஆனால் ஊருக்கு கிட்டக்கையோ நம்பிக்கை அருகிலேயோ வந்து விடுவது கிடையாது தன் கால் அங்க பட்டுடக்கூடாதுங்கிற ஏதோ எண்ணத்தோட தள்ளி நின்னே நாம் நம்பாடுவான் பகவானுக்கு அந்த அடியவனிடத்திலே அபார ஆசை தன்னுடைய துவஜஸ்தம்பத்தையே விலக்கி வைத்தார் திருக்குறுங்குடியிலே பெருமானுக்கு நேர் எதிர்த்தார் போலே திருக்குறங்குடியில் துவஜஸ்தம்பம் இராது அது கொஞ்சம் விலகி இருக்கும் நம்பாடுவான தான் நேர கட்டாட்சிக்கணும்ங்கிறதுக்காக துவஜஸ்தம்பமே விலகி சேவ சாதித்ததாக அடியார்கள் சொல்லுவர்கள் அதை பத்தித்தான் பில்லப்பெருமாள் பெருமாள் ஐயங்கார் சுவாமி இவ்வழகா சாதிக்கிறார் சாலத் திழிகுலத்து சண்டாளம் ஆனாலும் மேல் அதவர் அதனின் மேன்மைத்தே கோல குறுங்குடி வாழ் மாயன் குறை கழற்கு ஆளாக பெருங்குடியாய் வாழ்வார் பிறப்பு கோல குறுங்குடி வாழ் மாயன் எபெருமான் திருக்குறுங்குடி நம்பி குறை கழற்கு ஆளாக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆளான ஜன்மத்தை ஒருத்தன் பெற்றால் பெருங்குடியாய் வாழ்வார் பிறப்பு அவன் பெரிய பக்தனாக அக்ரேசரனாக ஸ்ரீவைஷ்டவர்களிலே தலைவனாக வாழுகிறான் ஆனால் அவன் எந்த தாழ் குலத்திலே பிறந்திருந்தாலும் சிறந்தவன்தான் இழி குலத்து சண்டாளமானாலும் அவன் இழிகுலத்திலே தாழ்ந்த குலத்தில பிறந்தவனாக இருந்தாலும் மேல் அதவர் அதனின் மேன்மைத்தே மேல் அதவர்னா மிகவும் உயர்குலத்திலே பிறந்த ரிஷிகள் முனிகள் போன்ற எல்லாரும் அவர்களை காட்டிலும் மேன்ம படைத்தவன் இவன்தான் சாதிக்கிறார் பிள்ள பெருமாள் எங்கார் சுவாமி அ திருக்குறுங்குடி நம்பி திருவடியிலே ஆசை இருப்பது முக்கியமே தவிர எங்கே பிறந்தோங்கிறது முக்கியம் கிடையாது நம்பாடுவான் போய் தினந்தோறும் பண்ணி சேர்த்து பாடினான் விசித்திரமான பகவானுடைய ஒரு நாள் சங்கல்பம் அவன் போய் கொண்டிருக்க செய்தே சோமசர்மா சோமசர்மான்னு பழைய பிறப்பிலே பிராமணனாக இருந்தவன் யாகம் பண்ண தொடங்க யாகத்தை நிறைவேற்ற முடியாமல் போக அதனால தோஷம் பீடித்து இந்த சன்மத்திலே பிரம்மஹத்தி தோஷத்தோடே பிரம்ம ராட்சஸாக ஒரு இராக்கதனாக வாழ்ந்து வருகிறான் அவன் மாம்சம் தின்னக்கூடியவன் நம்பாடுவான் போய்கொண்டிருப்பதை பார்த்தான் நம்பாடுவான கெட்டியாக பிடிச்சு நுட்டான் உன்னை இப்பொழுது நான் உண்ணப்போகிறேன் நம்பாடுவான் நீ உண்ணுவதை பத்தி எனக்கு கவலையில்லை அதுதான் இறைவன் சித்தமாக இருந்தால் நான் மாற்றிட முடியாது ஆனாலும் நான் இன்னைக்கு முக்கியமா போய் பாடியாகணும் இன்னைக்கு கைசிகை ஏகாதசியானபடியாலே நான் போய் பாடிட்டு திரும்ப உனக்கு உணவாக வந்து சேருகிறேன் என்னை விட்டுவிடுன்னு இறைஞ்சினான் பிரம்மரக்ஷு எனக்கு என்ன பைத்தியமா ஆ ஒருத்தர் கையை விட்டா உணவாக திரும்ப வருவர்களா தன்னையே கொடுப்பதற்காக மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தது ஓரோரு சத்தியமாக பிரதிஜ பண்ண ஆரம்பித்தான் நம்பாடுவான் நான் திரும்பி வராமல் போனால் என்னை இந்த பாவம் பீடிக்கட்டும் இந்த பாவம் வரட்டும் இந்த பாவம் உண்ணட்டும் என்ன ஒரு பாவமா வரட்டும் வரட்டும்னு சத்தியம் பண்ணி கொண்டே போனான் எந்த சத்தியத்துக்கும் பிரம்மரக்ஷத்து மசிவதாக இல்லை கடைசியா சத்தியம் பண்ணினான் வாசுதேவம் ஏன்யம் தேவம் உபாசத்தே தேஷாம் கதிம் பிரபத்யேவை மத்தியகம் எத்யகம் நாகமே புனக நான் திரும்பி வராமல் போவனன்னால் வாசுதேவனை விடுத்து மத்தொரு தெய்வத்தை பூஜை பண்ணினால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும் நாராயணமதான் தேவை தசிய பாபேன லிப்பேயம் எத்தியகம் நாகமே புனகா பகவான் வாசுதேவனை மற்றொரு தெய்வத்தோடே ஓக்கும்னு யாரானும் ஒப்புமைப்படுத்தி பேசினால் அவனுக்கு எத்தனை பாபங்கள் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும்னு தெரிவித்தான் வாசுதேவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே முழுமுதற் கடவுள்னு வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் அத்தனையும் ஓதுகின்றன ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா அழ்வார் நம்மாழ்வார் அதத்தான் ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதுமில்லா வன்னு நான் முகம் தன்னொடு தேவருலகோடு இருபடைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே பகவான் திருமாலவிட்டு விட்டு திருக்குறுங்குடி நம்பிய விட்டு மற்றொரு தெய்வத்தை நாம் சேவிப்பது கிடையாது என் இருந்தான் நம்பாடுவான் அந்த மாதிரி நான் சேவிச்சு விட்டா ஒரு பாபம் வரும் இல்லையா அந்த பாவை எனக்கு வரட்டும்னு சொல்ல திடீர்னு கையை உதறி விட்டுதான் பிரம்ம இதுக்கு மேல பண்ண வேண்டிய இல்லை நீ போயிட்டு வா திரும்ப வா காத்திருக்கிறேன்னு சொல்லித்து சென்றான் இரவு முழுக்க பண்டிசைத்து பாடினான் பெருமாளுக்காக கடைசி காலத்தே ஒரு ராகமா பாடின்னு வந்திருக்கான் நம்பாடுவான் கடைசியில் கைசிக்கப்பண் கைசிகம் கைசிகம்ங்கிறது ஒரு ராகம் அந்த ராகத்திலே பாஷரத்தை அமைத்து பாடி சந்தோஷமாக மலர்ந்த முகத்தோடே திரும்ப பிரம்ம நோக்கி நடக்க தொடங்கினான் அப்ப திருக்குறுங்குடி நம்பியே ஒரு புருஷனுடைய உருக்கொண்டு நடுவழியிலே வந்து தடுத்து நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுகிறாய் எங்கயானு திரும்ப போய் பிராணன் விடுவார்களா நான் வேறொரு வழி காட்டுறேன் பிரம்ம கண்ணிலேயே படியாமல் உன் ஊருக்கு நீ போடலாம் என்ன சொன்னானாம் புருஷன் அப்பொழுது இவர் பதில் சொல்லிட்டார் தானும் நாகமேவம் எனக்கு இந்த பொய் சொல்லுவதற்கு ஒரு நாளும் வாய்ப்பில்லை தெரியவும் தெரியாது அதனாலே நாகமேவம் கரிஷ்யாமே என்வாம் துவாம் பரிபிருட்சசி நீ என்ன கேட்கிறாயோ கண்டிப்பாக அதை நான் செய்து பழக்கமில்லை ஏன்னா எனக்கு இருப்பது சத்தியே சீலம் சத்தியம் பிரதிஷ்டிதம் என்னுடைய இயல்பே சத்தியத்தில் நிலை நிற்பதுதான் நான் மாறினாலும் என்னுடைய மனசு சத்தியத்தை விட்டு மாறவே மாறாது என் அவனுக்கு சொல்ல புருஷனும் சரி உன் விதி ஆறவிட போகிறது என்று சொல்லி மறைந்து போனான் திருக்குறங்குடி நம்பி நேர பிரம்மரட்சசு முன்னாடி வந்து நின்னுட்டான் நம்பாடுவான் ஆச்சரியம் பிரம்மரக்ஷுக்கு திரும்பி வந்தவனை பார்த்தவுடன் தன்னுடைய பழைய ஞாபகங்கள் ஓரளவுக்கு வர ஆரம்பிக்க ஓ சாபத்தாலே தானே பிரம்மராட்சசனாகத் திரிகிறோம் இந்த பரம பாகவத்தனுடைய அனுகிரகம் அருள் கிடைத்து விட்டால் நாம் சாப விமோச்சனத்தை அடைந்து விடலாமே என்ன வந்தவனை பார்த்து மெதுவா கேட்க ஆரம்பிச்சது நீ போனியா பாடினியா திரும்பி வந்து விட்டியான்னு அவன் திடீர்னு பதில் சொன்னா நான் பாடின தப்பத்தி உனக்கு என்ன கவலை சாப்பிடுகிறேன்னு சொன்னாய் உணவாக வந்து விட்டேன் உண்டு விடு என்ன சொல்லியிருக்கான் இது உடனே மெதுவா கேட்டுதான் இல்லை நான் சோமசர்மான்னு போன ஜென்மத்தில் இருந்தேன் சாபத்தாலே இப்படி திரிகிறேன் நீ பாடின பாசரங்களின் பலத்தை எனக்கு கொடுத்து ஒரு பலத்தை நினைத்துத்தானே பாசரம் பாடியிருப்பாய் அந்த பலத்தை எனக்கு கொடுத்து என் சாபத்தை விடுவிப்பாய் என்ன பிரார்த்தித்தது பிரம்ம ரக்ஷு நம்பாடுவான் பதிலிருத்தான் நான் பலத்தை உத்தேசித்து பாடியிருந்தாலன்னோ உனக்கு கொடுக்க நான் திருக்குறங்குடி நம்பிக்கை அனுபவிப்பு பாடினேனே தவிர ஒரு பலத்துக்காக நான் பாடினது கிடையாது அதனால கொடுக்க முடியாதுன்னு மறுத்துடா பிரம்ம ரட்சசு விடலை மேலும் கேட்டது சரி எல்லா பாசரத்தினுடைய அர்த்தத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டாம் நீ பாடினதுல பாதிய நீயே வச்சுக்கோ மித்த பாதி பாஷரத்தினுடைய பலத்தை கொடு நான் ஒரு பாசுரத்தை கூட பலத்துக்காக பாடவில்லை முடியாதுன்னு மறுத்துட்டான் நம்பாடுவான் கடைசியா கெஞ்சித்து பிரம்மரக்ஷத்து காலிலே விழுந்து கடைசியாக பண்ணி பண்ணிசைத்து பாடினாயே அந்த பாசுரத்தையானு கொடுன்னு பிரார்த்திக்க நல்லவேளை எம்பெருமானு நம்பாடுவான் திருவுள்ளத்திலே புகுந்து உன் வைபவத்தை நான் உலகத்தாருக்கு உணர்த்த வேண்டும் அதனாலே அந்த ஒரு பாசுரத்தின் பலனை கொடுங்கிறா போலே மனசிலே ஏதோ ஒரு எண்ணம் நம்பாடுவானுக்கு தோற்ற சரி என்ன கைசிக பண்ணில பாடின கடைசி பாசனம் அந்த ஸ்லோகத்தினுடைய பலத்தை கொடுத்தான் இந்த சோமதேவனான சாபத்திலிருந்து விடுதலை அடைந்ததுங்கிறது சரித்திரம் இந்த எல்லாம் ஆறு ஆறுக்கு உரைக்கிறார்கள் இந்த கதையத்தனையும் வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு வராக புராணத்திலே தெரிவிக்க அதுலதான் கைசிக புராணம் கைசிக புராணம்னு சேர்ப்பர்கள் என்றும் கைசிக ஏகாதசி துவாதசியின் போது அநேகமாக எல்லா திவ்வதேசங்களிலும் கைசிக புராணம் வாசிக்கப்படுகிறது நம்பாடுவானுக்கு எத்தனை பெருமை இருந்தால் ஸ்ரீ பராசரபட்டர் குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் இதுக்கு அவதாரிக்கையோட வியாக்கியானமும் சாதித்து அழகிமணவாளனான ஸ்ரீ ரங்கநாதன் திருமுன்பேயத்தை வாசிப்பர்கிறது நம்முடைய சம்பிரதாயம் எல்லா திவ்வதேசத்திலையும் வாசிக்கப் பெறுகிறது அந்த பெருமை கொடுத்த நம்பிதான் திருக்குறுங்குடி நம்பி ஆ குரியவனுடைய குடி குடிங்கிறதுனாலே திருக்குறுங்குடி மத்தொன்னு வராகப் பெருமான் இந்த திவதேசத்திலே சின்ன குடிலமைத்துக் கொண்டு வாழ்ந்தானாம் அதனாலதான் நம்பாடுவான் சரித்திரத்தை எடுத்துரைத்தானாம் குறுங்குடிலமைத்துக் கொண்டு வராகன் வாழ்ந்த ஊர் குறுங்குடி என்று சொல்லுவார்கள் ஆக வாமன கஷேத்திரம்னு சொல்லலாம் வராக கஷேத்திரம்னு சொல்லலாம் எல்லா வைபவமும் பெத்ததான திருக்குறுங்குடி இன்றைக்கும் அந்த நாடகம் அங்கு நடக்கிறது இரவு பொழுதிலே அதுக்குன்னு சில பேர் பரம்பரையாக இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடகத்திலே மூன்று கதாபாத்திரங்கள் வருவர் நம்பாடுவான் பிரம்மரக்ஷசு நம்பிக்கிழவன் என்று மூணு பேர் பிரம்மரக்ஷசு திருமேனி காவலாக இருக்கிற கைங்கரேபரர்கள் பிரம்மரக்ஷத்தா வேஷம் கட்டி கொள்ளுவர்கள் இந்த உற்சவத்துக்கு பத்து நாள் முற்றலாகவே கோவிலுக்குள்ளேயேதான் அவர்கள் வாழ்வார்கள் தானே சமைத்த உணவை உண்டு கொண்டு பத்து நாளும் காரண்ட புஷ்கரணியிலே தீர்த்தமாடிக்கொண்டு அவர்கள் விரதம் இருப்பார்கள் இரண்டு குலத்திலே வந்தவர்கள் இந்த நம்பாடுவானாகவும் அதே போல கிழவனாகவும் குறுக்க வந்தாரே ஒரு புருஷன் அவர்தான் நம்பிக்கிழவன் அவராகவும் ரெண்டு பேர் பத்து நாட்கள் விரதம் இருந்து ஏகாதசி முழுவதும் உபவாசம் இருந்து அழகான நாடகங்கள்லாம் நடைபெறும் நடைபெறச்சே பெருமாள் கைசிக மண்டபத்திலே எழுந்தொழு இருப்பர் நம்பி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எழுந்துருளி இருப்பார்கள் ஆழ்வார் பகவான் பத்தி பாடின போஷனம் நம்மாழ்வார் இதே திருக்குறங்குடிக்கு பாடின போஷனம் இந்த எல்லா பாசரங்களும் சேவிக்கப்படும் அரையர் சுவாமியும் தானும் அபிநயம் பிடிப்பர் அதற்கு மேலே உற்சவம் கோலாகலமாக நடப்பதை இன்னைக்கும் நாம் காணுகிறோம் ஆக நம்பாடுவான்னு ஒருத்தனுக்கு வைபவத்தை கொடுத்த பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி என்று சொன்னால் அதுதான் உயர்ந்ததும் கூட ஆக அந்த புராணத்தினுடைய ஏட்டு பிரதி இன்னைக்கும் திருக்குறங்குடியிலே காண்பதாக சொல்லுகிறார்கள் இந்த திருக்குறுங்குடிங்கிற ஊர் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா நாங்குநேரியில் வானமாமலையிலிருந்து ஒரு எட்டு மைல் தொலைவில் மகேந்திரகிரியின் ஷாரலில் அமைந்திருக்கிற அழகான திவதேசம் மகேந்திர பர்வதம் மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய கீழ்கோடியில் இருக்கிறதுங்கிறது எல்லோரும் அறிந்தது தெற்கு கோடியிலே அந்த திபதேசத்திலே பெருமான் ஐந்தாக தன்னைத்தானே பிரித்து கொண்டு சேவை சாதிக்கிறானாம் நின்ன நம்பியாக இருந்த நம்பியாக கிடந்த நம்பியாக திருப்பார்க்கடல் நம்பியாக மலமேல் நம்பியாக இப்படி ஐந்து நம்பிகளாக பெருமான் செவசாதிக்கிறான் இருந்தது கிடந்தது எந்த திருக்கோலத்தை சேவிக்கணும்னாலும் அதே விதேசத்திலே போய் நாமும் சேவித்துக் கொள்ளலாம் அங்க நதி கீர நதி பார்க்கடல் சிந்து நதி சொல்லுவார்கள் நம்பி ஆறுன்னு சொல்லுவார்கள் பெருமானுக்கு சுந்தர பரிபூர்ணன் என்னும் நம்பி என்னும் குறுக்குடுங்குடி நம்பி என்னும் வடிவழகிய நம்பி என்னும் வைஷ்ணவ நம்பி என்னும் பல திருநாமங்கள் நாம ரொம்ப நாழியா நம்பி நம்பின்னு சொல்லிட்டு வந்தோம்னா நம்பிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன இப்போ சுந்தர பரிபூர்ணா பரிபூர்ணா கல்யாண குணங்களாலே நிரம்பியவன் நம்பி ஆண்பால் ஒரு ஆணுக்கு கல்யாண குணங்கள் நிரம்பி இருந்தா நல்ல குணமானா இருந்தா நம்பினு சொல்லுவர்கள் ஒரு பெண்ணு குணவதியா இருந்தால்னா நங்கைன்னு சொல்லுவர்கள் இந்த எம்பெருமா நம்பி குறுங்குடி நல்லி வல்லின் ஆட்சியார் தான் நங்கையாக இந்த திவதேசத்திலே சேவசாதிக்கிறாள் இந்த திவ்வதேசத்தினுடைய கதையத்தனையும் பிரம்மாண்ட புராணத்திலே பல பல அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நாரதரும் கங்கையும் பேசிக் கொள்வதாக அமைந்திருக்கிறது புராணம் நாரதர் எத்தனையோ திவ்வதேசங்களுக்கு போய் திரும்ப வந்து இந்த திவ்வதேசத்தினுடைய மகாத்மத்தை கங்காதேவியின் கேட்டு கொண்டிருக்கிறார் அப்ப தெரிவிக்கிறார் கங்கை புரா தேவாசுரே யுத்தே தேவாகா திதி சுதைஹி ஜிதாக தேது சேந்திரா விஷன்னாச்ச பிரம்மாணம் சரணங்கத்தாக திதி சுத்தனான மகாபலி சக்கரவர்த்தி திதி என்பாளுக்கு பிள்ளை மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய வம்சத்திலே வந்தவன் அவன் வந்த மகாபலி சக்கரவர்த்தி பிராமணர்களை நலிந்து உலகத்திலே நல்ல காரியங்கள் எதையும் நடக்க ஒட்டாமல் தடுக்க அதனால தேவர்கள் அத்தனை பேரும் பயந்து போய் எல்லாரும் பிரம்மாவிடத்திலே போய் சரணம் புக்கார்கள் மகாபலி இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விடணுங்கிறதுக்காக பிரம்மாவன் நேரே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் எங்கே எத்தர தேசே குருங்காக்கே சர்வதா அபியர்ஜயது விதி நாராயணம் ஜெகநாதம் தேவேஷம் விஷ்ணு அவ்வயம் ஜெகநாதனான தேவேசனான நாராயணனான எம்பெருமான குறித்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினார் தேசே குருங்காக்கே குருங்க புரிய திவ்ய தேசத்திலே கோயில் கொண்டு சேவை சாதிக்கப் போகிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் அந்த இடத்துக்கு பேர் என்ன வந்ததாம் சித்தாசிரமே ஜக்தாத்தா பேர் வாமனமூர்த்தி பிரம்மச்சாரி வேஷத்தோட பிறந்து வாழ்ந்த இடமானபடியாலே சித்தாசிரமம் ஆக குறுங்குடிக்கு சித்தாசிரம்கிற பேரே சாதிக்கிறாள் கங்கை என்பாள் அதுக்கு மேலே நாரதரம் கங்கையும் பேச சித்தாசிரம இதி யாத்தே குருங்கே இதி விஸ்ருதே சித்தாசிரமம்னு நன்றாக பெயர் பெற்று விளங்குவதாக குறுங்க புரி உலகத்தாராலே சொல்லப்படுவதான வாமன குடி குறுங்க தான் வாமனமூர்த்தி திருவதாரம் பண்ணினான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யஜ்யவாட்டத்துக்கு சென்றான் மூணடி மண்ணு வேணும்னு வேண்டி பெற்றான் அதிலே ரெண்டு அடியாலே கீழ் உலகத்தையும் மேல் உலகத்தையும் அளந்து முடித்தான் மூணாவது அடிக்கு இடமில்லாமல் போக எங்கு வைக்க வேணும் என்று கேட்டான் இந்த கதையத்தனை அடியார்களுக்கு தெரிந்ததுதான் அந்த வாமனமூர்த்தியினுடைய திவ்வதேசம்தான் திருக்குறுங்குடின்னு சொல்லுவோம் அந்த க்ஷேத்திர மகாத்மத்தை மேலே கங்க தெரிவிக்கிறாள் அஸ்தி தட்சிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதா மலையாத்ரேகே சமீபஸ்தக தேவகந்தர்வ சேவிதா மலையாத்ரி பர்வத்தம் பெரிய பர்வத்தம் அதிலே அஸ்தி தட்சிண திக்பாகே பாரத தேசத்தினுடைய தெற்கு பகுதியிலே மகேந்திரோ நாம பர்வத்தா மகேந்திரகிரி இருக்கிறதாம் இவ்வளவு தூரம் மகேந்திரகிரியை பத்தி பேசுறமே ஏதானு தனிச்சிறப்பா அந்த மலைக்குன்னு என் மூர்தானம் அதிர்ஷ்டாய ஹனுமான் மருதாத் பலவான் ராமகாரியார்த்தம் லங்கையாமாசாகரம் ராமகாரியத்தை நடத்துறதுக்காக இக்கரையிலேந்து அக்கறைக்கு ஹனுமான் தாவினார் கதை தெரியுமல்லவா அசோகவனத்திலே ஸ்ரீலங்கையிலே சீதை சிறைப்பட்டு கிடக்க ஹனுமான் தேடுவதற்கு போனார் சமுத்திரக்கரையிலிருந்து தாவ வேண்டும் சமுத்திரக்கரையிலிருந்து தாவணம்னா கீழிருந்து தாவிட முடியுமா ஒரு உயரத்திலே குதிக்க உயரமான இடத்திலிருந்து தானே தாவியாகணும் அதனால மகேந்திர பர்வத்தம் இந்த பர்வத்திலிருந்து தான் தாண்டினாராம் ஹனுமான் என் மூர்தானம் அதிர்ஷ்டாய இந்த மலையின் சிகரத்திலே கால் வைத்துக் கொண்டு ஹனுமான் மருதாத்மஜா பலவான் ராமகாரியார்த்தம் லங்கயாமாச சாகரம் சாகரத்தையே தான் தாண்டினார்னு சொல்லுவார்கள் இன்னொரு முக்கியமான கூற்று ஒன்றென்னு கூட திருக்குறங்குடியை சொல்லுவதுண்டு அதற்கு மேல கங்கை தெரிவிக்கிறாள் பிரம்மணா அபியர்ச்சிதோ விஷ்ணுகோ ஆத்மானம் வியபஜது த்ரிதா பிரம்மாவாலே அர்ச்சனம் பண்ணப்பட்டவனான விஷ்ணு தன்னை தானே மூன்றாக பிரித்து கொண்டான் வாமனமூர்த்தி விபவாவதாரத்திலே ஒரு உயிரோடே உடலோடே ஓடி ஆடி பண்ணின அவதாரம் அவர் எப்படி திடீர்னு திருக்குறுங்குடி நம்பியாக விக்கிரக ரூபத்துல சேவ சாதிக்கிறாருங்கிற சந்தேகம் வரும் என்னைக்குமே விபவாவதாரங்கள் நடந்து முடிந்த பிற்பாடு ஒரு மகர்ஷியோ அல்லது தேவர்களோ அல்லது ராஜாக்களோ நீ இதே திருக்கோலத்தோட இந்த ஊர்ல சேவை சாதிக்கணும் என்று இறைஞ்சி வேண்டுவர்கள் வேண்டினத்துக்கு செவி தமருகந்த தமருகந்தது அவ்வுருவம் தானேன்னு பெருமான் உடனே ஒரு திருமேனியோட சாதிப்பர் இங்கே பிரம்மா பிரார்த்திக்க தன்னை தானே மூன்றாக கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம் அதி விஷ்ணுஹோ வனா விஷ்ணுஹோ சதா விஷ்ணுஹோ இத்தி திருதா அதிவிஷ்ணு வனவிஷ்ணு சதா விஷ்ணு நின்ன நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என்னும் மூன்று நம்பிகளாக தன்னை தானே பிரித்து கொண்டு அங்கேயே சேவசாதிக்கிறான் இது திருமால் அந்த விவதேசத்திலே சேவசாதிக்கிற ஏற்றம் அடோது நின்னதா அநேகமா விஷ்ணு கோவில் என்றால் விஷ்ணுதான் இருப்பர் சிவங்கோவில் சிவன் தான் இருப்பர் ஆனா இந்த திவ்வதேசத்துக்கு இன்னொரு தனி சிறப்பு சேர்த்து சேவை சாதிக்கிற ஒரு அழகான திவ்வதேசம் சிவனுக்கும் வாமன திருவிக்ரமாவதாரத்துக்கு நெருங்கின தொடர்பு வாமனமூர்த்தி கோட்டங்கை வாமனனாய் கூத்துக்கள் செய்து மூணடி மண் வேண்டி உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான் இடது திருவடி மேல் உலகத்தை நோக்கி போய்தான் பிரம்மாவனுடையது ஏழாவது உலகம் சத்தியலோகம் சத்தியலோகத்திலே திருவிக்கிரமனுடைய திருவடி சென்று முட்டித்து உடனே பிரம்மா வந்திருக்கிற விருந்தாளிக்கு உபச்சாரம் செய்ய வேண்டாமா தர்ம தேவத்தையே தீர்த்தம் தண்ணீராக வந்து நிற்க அந்த தண்ணீரை விட்டு திருவிக்கிரமனுடைய கால் கட்டவரல கழுவினானாம் சென்னிமேலேற கழுவினான் அழ்வார் போச்சிடும் அந்த தான் கங்கையாக கீழ் உலகத்தை நோக்கி வந்தது ஆக திருவிக்கிரமனுடைய திருவடி நீர் ஸ்ரீபாத தீர்த்தம் அதனாலதான் கங்கைக்கே என்றளவும் பெருமை இப்ப இந்த கதை முழுக்க ஆறு சொல்லுண்டிருக்கார் கங்கை தாயே தான் சொல்லி கொண்டு வருகிறாள் தான் பிறந்த கதையை சொல்லியிருக்கா அதனாலதான் இந்த திவதேசத்துல கங்கைக்கு அவ்வளவு இப்போ ஏன்னா வாமனமூர்த்தி திருவிக்கிரமனாக திருவிக்கிரமனுடைய திருவடி கால் கட்டவர் அல்லதானே தானே பிறந்திருக்கார் அதனாலதான் கங்கை நாரதருக்கு சொல்லுவதாக கதை முழுவதும் அமைந்துள்ளது கங்கா தீர்த்தம் கீழே பிரவகிக்கும் அது நேர கீழே போய் விழுந்துட்டா உலகம் தாங்குமோங்கிற சந்தேகம் அதனாலே பரமசிவனார் தன்னுடைய சடையிலே தரித்தார் கசிய பாதோதகேன ஸ்வசிரோதிருத்தேன சசிவஹா சிவோபூத் என்ன ஆள வந்தார்ங்கிற மகாச்சாரியர் ஸ்தோத்திரத்னத்திலே சாதிக்கிறார் சிவனுக்கு சிவன் சிவன் பேர் அல்லவா சிவன்னா மங்களம்னு அர்த்தம் மங்களமாக தான் ஆகணுங்கிற எண்ணமா சிவனுக்கு அதனாலே திருவிக்கிரமனுடைய திருவடி நீரை தன்னுடைய தலையாலே தரித்து தன்னுடைய சிரமங்கள் கஷ்டங்களையெல்லாம் போக்கிக் கொண்டு தான் மங்களமாக ஆனான் சிவன்னு சொல்லுவார்கள் உடனே பகவானிடத்துல பிரார்த்தித்தாராம் இந்த விபதேசத்துல பிறந்து நீங்க வாழ முடிவு பண்ணுட்டாய் உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையாலே தரிக்கிறவனான அடியேன் உன் பக்தனான அடியேன் ஜேஷ்ட விஷ்ணு பக்தனான நான் விஷ்ணு பக்தர்களுக்குள்ளே நான் சம்புவாக இருக்கிறேன்னு கண்ணனம் பெருமான் தானே தெரிவிக்கிறான் அந்த சம்பு பக்தன் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கலாமா அதனால உன்னோடையே இருந்து சேவிக்கணும்னு அடியேனுக்கு காசை என்ன விண்ணப்பிக்க பெருமாளும் ஒத்துக்கொள்ள வாசலிலே இன்னைக்கும் திருக்குறங்குடியல் பரமசிவனார் செவ சாதிக்கிறார் பெருமாளுடைய பக்தனாக சொல்றார் தானும் ருத்ரோபி தத்து கஷேத்திரபாலனாது ஹேதோஹோ கஷேத்திர பாலஹாசே அவர் மகேந்திரகிரியில இருக்கிறபடியாலே மகேந்திரன் என்னும் பெயர் பெற்றிருக்கிறார் அந்த க்ஷேத்திரத்துக்கு காப்பாளனா இருக்கிறபடியாலே கஷேத்திரபாலனாகவும் பெயர் பெற்றிருக்கிறார் அவருக்கு பக்கம் நின்னார்னு திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம் பெருமாளுக்கு பக்கத்துலன்னு பக்கம் நின்னார்னு சொல்லுவர் இன்னைக்கும் அந்த திவதேசத்து ஜியர் சுவாமி நின்னார பத்தி போய் நிற்பர் ஜியர் சுவாமி அந்த திவ்வதேசத்திலே உண்டு அவர் ஓரொரு நாளும் பெருமாளை சேவித்து போகச் செய்தே இந்த சிவன் கோவில் சன்னிதியினுடைய வாசலுக்கு வர வேண்டும் தான் இன்றைக்கும் அந்த சிவனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள் அப்ப இந்த ஜியர்சாமி பார்த்து கேட்ப உடனே நம்முடைய பக்கம் நின்னாருக்கு ஒன்னாலும் ஒன்னு குறைவில்லையே நம்முடைய பக்கம் நின்னார் பக்கம் நின்னார்னு திருமங்காழ்வார் பாழ்விட்டாரோ இல்லையோ அதனால பரமசிவனார் நம்முடைய பக்கம் நின்னார் அந்த பக்கம் நின்னாருக்கு ஒரு குறவும் இந்த தேசத்திலே இல்லையே என்று வெளியிலேருந்து ஜியர் சுவாமி கேட்பர் ஒரு குறவும் இல்லைன்னு அர்ச்சகர்கள் உள்ளிருந்து சொல்ல வேணும் அது அற்புதமா பலகாலம் வரை தொடர்ந்து நடந்து வந்திருக்கிற அழகான விஷயம் இது பரமசிவனார் அந்த ஊரிலே இருக்கிற ஏற்றம் அந்த நிபேசத்திலே ஒரு நாள் பூஜை செய்தோம் என்னால் ஒரு நாள் பூஜையாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையுமாம் ஒன்பது நாள் பூஜையாலே வைகுண்டம் புறப்படுவதற்கு செய்ததை ஆனோமாம் பதினாலு நாள் பூஜையாலே விஷ்ணு சாயுஜ்யத்தையே பெற்று விடுவோமாம் என்று புராணமானது அழகாக சாதிக்கிறது இன்னொரு முக்கியமான கதை பார்த்தோம்னா அந்த ஒரு பனைமரத்தை நாம் செவிக்கலாம் தாழவருக்கம் சொல்லுவார்கள் அது பழங்காலத்திலே ரெண்டு பனைமரமாக இருந்து இன்றைக்கு ஒரு பனை மரமாக இருக்கிறது ஒரு பிராமணனும் ஒரு ராட்சசனும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை பிராமணன் சொல்லுகிறான் நாம் படுகிற துன்பமெல்லாம் நம் கர்மத்தாலே ராட்சசன் தெரிவிக்கிறான் நாம் பண்ணுவதெல்லாம் அவன் தூண்டினபடியாலே இறைவன் தூண்டவே தானே நான் செய்கிறேன் இது ராட்சசனுடைய வாதம் நாம கர்மா பண்ணிருக்கிறதுனாலதானே நாம துன்பப்படுறோம் இது பிராமணனுடைய வாதம் ரெண்டு பேருக்கும் வாதம் முத்த இளைய புருஷனாக பெருமாளே நடுவிலே புகுந்து ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி கொஞ்ச நேரம் இவனை பேச விட்டு கொஞ்ச நேரம் அவனை பேச கடைசியாக நீ பண்ணும் கர்மந்தான் உன்னுடைய துன்பத்துக்கு காரணம் அவனுடைய அருள் உன்னை அந்த துன்பத்திலிருந்து விடுதலைப்படுத்தும் என்று சொல்ல இருவருமே அதை கொண்டார்களாம் அப்ப அந்த புருஷன் அழகாக தெரிவிக்கிறான் நீங்கள் போய் இருக்க வேண்டியது இனிமேல் இந்த பனமரமாக இருந்து தபஸ் பண்ணுவீர்கள் இன்றும் இத்தனை நாளும் பனைமரமாக அந்த பிராமணனுமாக ராட்சசன ரெண்டு பேரும் தபஸ் பண்ணினார்கள்னு சரித்திரம் குறுக்க வந்த இளைய புருஷன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு நேரே சென்றானாம் வைகுண்டத்தை நோக்கி நம்பியேன்னு நம்பினார்கள் அத்தனை பேரும் நாரதர் இந்த கதைகளையெல்லாம் கங்கையின் இடத்திலே கேட்டு கொண்டிருக்கிறாள் கேட்டு முடித்த பிற்பாடு தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கார் நாரதர் வடக்கே பதறிய சேவித்து தெற்கு நோக்கி இந்த திவ்வதேசத்துக்கு வந்தபடியாலே இதை தட்சிண பதறின்னு சொல்லுவார்கள் இந்த தூருக்கு வந்த அன்னைக்கு ஒரு நாள் சிரவணம் சரவண தன்னிக்கு தீர்த்தவாரி நடந்து வந்ததாம் இன்னைக்கும் பங்குனி சிரவண தன்னிக்கு திவ்வதேசத்திலே தீர்த்தவாரி அஞ்சாவது நாள் உற்சவத்தன்றைய தினம் ஐந்து எம்பெருமானும் விடியற்கார்த்தால நின்று எல்லோருக்குமாக சேவ சாதிக்கிற உற்சவம் கண்கொள்ளா காட்சி நாரதர் வந்திருக்கிறச்சே எத்தனையோ எத்தனையோ மாயங்கள்லாம் நடந்ததான் தூரிலே அவர் பார்த்துட்டே இருக்கிறச்சே பக்கத்திலே விமானத்துக்கு மேற்கு பக்கம் விமானம் கேத்தக விமானம் பஞ்ச கேத்தக நான் தூரிலே சொல்லுவார்கள் தாழையான விமானம் பஞ்ச கேத்தக விமானம் ஐந்து எம்பெருமான் செவ சாதிக்கிறான் அதை சேர்த்துன்னு சொல்லலாம் ஐந்து இந்திரியங்களையும் அடக்கவல்ல விமானம்னு சொல்லலாம் பஞ்சக வேகத விமானம்னு பேர் விமானத்துக்கு மேற்கு பக்கத்திலே பொய்கை அந்த பொய்கைக்கு கரண்டமாடு பொய்கைன்னு ஆழ்வாருடைய திருமணிசி ஆழ்வாருடைய மங்களாசாசனம் கரண்டம் கரண்டம்னு ஒரு பறவை காக்காய் அந்த பறவை நாரதர் பார்த்துட்டே இருக்கிறச்சே திடீர்னு குதித்ததாம் அந்த பொய்கைக்குள்ளே பிராணனை விட்டது ஆத்ம ஜோதிசு கிடுகிடுன்னு பரமதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுதான் நாரதர் பார்த்து ஆச்சரியப்படுறார் அதை பத்தி தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் தத்திரபக்ஷி கரண்டாக்கியா அப்ரவீத் தேவதேவஹா ஜெகநாத நாராயண நமோஸ்துதே ஹே தேவதேவ ஜெகநாத் நாராயண உனக்கு வணக்கம் உருத்தாகுக என்று சொல்லுண்டே மோக்ஷத்துக்கு போய் தல்லவா அன்று தொடக்கமாக கரண்ட நர்த்தன சரஹ சமாக்கியாதந்து நாமத கரண்ட நர்த்தன சரசு கரண்ட மாடு பொய்கை என்ன அந்த பொய்கைக்கே பெயர் ஏற்பட்டதாக சொல்லுவார்கள் இது பொய்கைக்குண்டான வைபவம் ஆக நாரதர் தெற்கு நோக்கி வந்தபடியாலே தட்சிண பதறின்னு சொல்லுவோம் இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு தட்சிண அந்த ஊர் பெயர் பெறுவதற்கு வடக்கே உத்தர பதரியில் பகவான் நரனாக நாராயணனாக தானே திருவவதாரம் பண்ணினான் நாராயணனும் ஸ்ரீமன் நாராயணன் நரனும் தானே நரனுக்கு நாராயணன் திருமந்திரார்த்தத்தை உபதேசித்தான் அது பதறி ஆனா இந்த நேர் எது எப்படி தெரியுமா நரன் நாராயணனுக்கு திருமந்திரத்தை உபதேசித்தான் அதனால சொல்லுவர்கள் கேட்பதற்கே வியப்பாக இருக்கும் ஒரு மனிதன் போய் நாராயணனுக்கு திருமந்திரார்த்தம் உபதேசிச்சுட முடியுமா உபதேசித்தது உண்மை அது என்னங்கிறத மேற்கொண்டு பார்ப்போம் புண்ணியோஜ விகாசாய ஸ்ரீமான் ஆபிரபூத் பூமௌர் ராமானுஜ திவாகரஹா ராமானுஜர் இப்பூவுலகத்திலே அடியார்களுடைய அறிவின்மைங்கிற இருட்டை போக்குவதற்காக வந்து பிறந்தார் சூரியன் உதித்தால் வெளியிருட்டு போகும் ஆனால் ராமானுஷருங்கிற சூரியன் உதிப்பறை என்னால் உள்ளிருட்டெல்லாம் களையப்படுகிறது அந்த ராமானுஷர் எத்தனையோ திவதேசங்களுக்கு பல்லாண்டு பாடியிருக்கலாம் எத்தனோ திவதேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கலாம் திவதேச கைங்கரியங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இராமானுஷருக்கு திருக்குறுங்குடியோடே ஏற்பட்ட தொடர்பு என்பது மத்த எந்த திவதேசத்திலும் இல்லாத தொடர்பு திருக்குறுங்குடி நம்பியை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக ராமானுஷர் வர மங்களாசாசனமெல்லாம் முடிந்தது முடிந்து விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார் சுவாமி அப்ப நம்பிக்கு திடீர்னு ஒரு ஐயம் தோன்றித்தான் அடியேன் எத்தனையோ அவதாரம் போய் போய் பண்ணிவிட்டேன் ராமனாக கண்ணனாக நரசிம்மனாக வராகனாக எத்தனையோ பிறந்து பார்த்தாயிற்று ஆனா எத்தனை பிறந்தாலும் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவகா வாசுதேவனே எல்லாம்னு சொல்ற ஒரு ஜீவாத்மா கிடைப்பனான்னு தேடுகிறேன் ராமானுஷரே எனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை ஆனால் நீர் சென்று இப்பூ உலகத்திலே பிறந்தீர் பொலிக பொலிக போயிட்டு வல்லுயிர் சாபம் உலகத்திலே கலியே இல்லாதபடி எமனுக்கே வேலை இல்லாதபடி எல்லா பாவங்களையும் ஒழித்து அடியார்களை நல்லோர்கள் ஆக்கிவிட்டீர் என்ன ரகசியம் வைத்திருக்கிறீர் உம்மிடத்திலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது எம்மிடத்திலே இல்லாத சக்தி அது எதுன்னு சொல்லும் என்ன திருக்குறுங்குடி நம்பி ராமானுஷரை கேட்டானாம் ராமானுஷர் பதில் இருத்தார் நீ நின்று கொண்டு பெரிய திருக்கோலத்தோடே நான் சின்னவனாக பக்கத்திலே நிற்க இப்படி கேட்டா சொல்ல முடியாது எனக்கு ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு நீ சிஷ்யனாக நில்லு அப்புறம்தான் உனக்கு நான் உபதேசிக்க முடியும்னு தெரிவித்தாராம் உடனே நம்பி மெய்மையை உணர்ந்து அபெருமானாருக்கழகான ஒரு ஆசனத்தை கொடுத்தும் அதிலே அமர்த்தி வைத்து பக்கத்திலே சிஷ்யனாக வாய் புதைத்து மடி ஒதிக்கு நின்று தானும் அர்த்தத்தை கேட்ட ரகசியத்திரயத்தையும் திருக்குறங்குடி நம்பி ராமானுஷருக்கு தானும் ராமானுஷர் திருக்குறங்குடி நம்பிக்கு உபதேசித்ததாக சொல்லுவார்கள் இராமானுஷர் ரொம்ப சுலமா ஒரு தரம் சொன்னார் ஏன் நீ போய் பிறந்தா கேட்கறதில்ல மக்கள் ஆனா நாம் போய் சொன்னா எல்லாரும் கேட்கறா தெரியுமா நீ போய் உபதேசம் பண்ணா நாம் பெரியவன் நாம் பெரியவன் தான் திருக்குறங்குடி நம்பி சொல்லுண்டாகணும் நாம் பெரியவன் சொன்னா ஆருமே காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் ஆனா ராமானுஷர் போய் பிறந்தார் நம்பி பெரியவன் சொல்லுவரே தவிர தான் பெரியவன் சொல்லிக் கொள்ள மாட்டார் அல்லவா சீவையிட்டவ சம்பிரதாயத்துக்கே ஏற்றங்கிறது தன்ன தெய்வம் என்னோ தன்னையே பெரியவன்னோ ஒரு ஆச்சார்டன்னு சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் பகவான பெரியவன்னு தான் கொள்ளுவர்களே தவிர நானே தெய்வம் உன்ன உணர்ந்து கொண்டால் போரும் நம்மை தெரிந்து கொண்டால் போரும் இது நம்முடைய சம்பிரதாயம் அன்று பரமாத்மாவான திருக்குறுங்குடி நம்பிய தெரிந்து கொண்டால் போரும் என்று ராமானுஷர் சொல்ல உலகத்தில் பின்பற்ற தொடங்கினார்களாம் ராமானுஷன் திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்த மாதவனே கண்ணுடன் நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய வப்பொழுதே நன்னருணன் கொண்டு நாரணற்காயினரே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து பகவான் எத்தனையோ அவதாரங்கள் இப்பூ பண்ணினாலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் கண் கொண்டு பார்க்கல ஆனால் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே ராமானுஷன் பிறந்தார் நன்னரு ஞானம் தலை கொண்டு நாராயணக்காயினரே எல்லாரும் நாராயணனுக்கு போய் கிட்டிவிட்டார்கள் சொல்லுவார்கள் உடனே வைஷ்ணவ நம்பின்னு பேர் ஏற்பட்டதான் திருக்குறுங்குடி நம்பிக்கு ராமானுஷரிடத்துல உபதேசம் பெற்றவனத்தான் வைஷ்ணவன் உலகம் கொண்டாடும் வைஷ்ணவன் ஆகணும்னா விஷ்ணுவ பின்பத்தினா மட்டும் போதாது

ருச்சி ஜனக விபவ லாவண்யம் பூரணம்னு சாதித்தார் இந்த வைஷ்ணவாமனம்னு பேர் கொடுத்தார் வாமனே இங்க வைஷ்ணவனா ராமானுஜ சம்பந்தத்தால ஆகிவிட்டான் அல்லவா அதனால வைஷ்ணவாமனத்திலேனு சாதித்தாராம் இது ராமானுஜருக்கும் பெருமானுக்கும் மேற்பட்ட தொடர்பு மற்றொரு தடவை திருவனந்தபுரத்துக்கு சென்றார் இராமானுஷர் அங்கிருந்து திடீர்னு பகவானுடைய நிருகேதுகமான சங்கல்பத்தாலே பொழுது விடிந்து பார்த்தா திருக்குறங்குடியில இருந்திருக்கார் கூட வருகிற சிஷ்யர்களான வடுக நம்பிகள் முதலானோர் திருவனந்தபுரத்திலேயே தங்கி இருக்கிறார்கள் ராமானுஷர் மட்டும் கண்ணத்தறந்து பார்த்தா திருக்குறங்குடியிலே இருக்க காலை தான் செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் பண்ணுவதற்காக பக்கத்திலே திருப்பரியட்ட பாறைன்னு சொல்லுவார்கள் பாறைக்கருகிலே ஓட ஓடுகிறது அதிலே நித்தியமான அனுஷ்டானத்தை முடித்தார் திருமண்காப்பு சாத்தி கொண்டாகவனும் திருமன் காப்பு கைங்கரியம் வடுக நம்பிகள் தான் செய்வராம் தான் திருமண் காப்ப சாத்தி கொண்டு மிச்ச திருமண் காப்ப நம்பிகளுக்கு கொடுத்து அதைத்தான் வடுக நம்பிகள் தன்னுடைய திருநெச்சியிலே சாத்தி கொள்ளுவர்னு சொல்லுவர்கள் வடுக நம்பி தன்னிலையை எனக்கருள் மணவாழ் மாமர்கள் ஆர்த்தி பிரபந்தத்தில் பிரார்த்திக்கிறார் உன்னையொழிய ஒரு தெய்வம் மச்சரியா ராமானுஷரை தவிர மற்றொரு தெய்வம் வடுக நம்பிகளுக்கு தெரியாதாம் ஆனா வடுக நம்பிகள் இங்கே இல்லையே இப்ப திருமண் காப்பை கொடுக்க வடுகா வடுகா என்ன ராமானுஷர் அழைக்க வடுக நம்பிகள் அங்கு இல்லாமல் மறந்துட்டார் ஒரு வினாடி ராமானுஷ் திருவனந்தபுரத்துலதான் அவர் இருக்கார் ஆனா பக்கத்துல வடுக நம்பிகள் வந்தாராம் திருமண்காப்பு கைங்க முடித்தாராம் ராமானுஷர் கோவிலுக்கு தரிசனத்துக்காக போக பின்னாடியே வடுக நம்பியும் தொடர்ந்து வந்திருக்கார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ராமானுஷர் திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்க செய்தே வடுக நம்பி சிரிப்பும் திருக்குறுங்குடி நம்பி சிரிப்பும் ரெண்டும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே தோற்றா ஓ இவரே நமக்கு வடுகனாக வந்தார் போலும் மறுபடியும் ராமானுஜர் சம்பந்தம் ஆக ஒரு தரவு உபதேசம் பெற்று ராமானுஜ சம்பந்தம் மறுபடியும் கைங்கர் ரத்த பெற்று ராமானுஜ சம்பந்தம் இதனாலே ராமானுஜருடைய நெருங்கின தொடர்பு பெற்றது இன்னைக்கு திருவட்டப்பாறைன்னு திருவர் பரிவரட்ட பாறை அவசியம் திருக்குறுங்குடிக்கு போகிற அறிகார்கள் அந்த திருப்பரிவட்ட பாறை சேவிக்கணும் பக்கத்திலேயே சின்ன ராமானுஜருடைய சந்நிதியும் இன்னைக்கு முன்பு சேவித்து விட்டு வரலாம் ஆக ராமானுஜ சம்பந்தம் பெற்றது விவசேசம் அந்த திவ்வதேசத்திலே கைங்கர் குறைவர நடைபெறணும் ராமானுஷர் முக்கியமான ஏற்பாடு பண்ணினார் தான் அந்த திவ்வதேசத்துக்கு போயிருக்க செய்தேவே இந்த திவ்வதேச தெம்பெருமானுக்கு பேரருளாளன்னு ஒரு திருநாமம் உண்டு அதனால பேரருளாள ஜீயர் என்று ஒரு பெரிய சந்நியாசியை அந்த இடத்திலே நியமித்தார்னு சொல்லுவர்கள் இன்னிருக்கிருக்கிற இருக்கிற பேரருளாள ஜியர் நாற்பத்தி ஒன்பதாம் பட்டத்து ஜீயர் ராமானுஷர் காலத்திலேருந்து தொன்று தொட்டு வருகிற அற்புதமான ஷிமட்டம் திருக்குறுங்குடி மடம் என்னும் பேருழலாள ஜியர் மட்டம் என்னும் வழங்கப்படுகிறது அந்த திவ்வதேசத்தினுடைய மடம் பெருமாளுடைய சகலமும் அந்த ஜீயர் சுவாமியினுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு தான் இன்றைக்கு நடக்கிறது அது மடத்துக்கு ஏத்தம் அந்த மட்டத்திலேயே முதல் சன்னியாசியாக பெரிய நம்பிகள் வம்சத்தவரே ராமானுசருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் வம்சத்தவரே பட்டமேற்றார்னு சொல்லுவார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்திங்கிறது மேலக்கோட்டைக்கு சென்றார் ராமானுஷர் செல்லப்பிள்ளை கைங்கிறதுக்காக அங்க பல பேரை கைங்கரத்துல வைக்க வேண்டிய தேவை அதனால அங்கிருந்து இந்த மட்டத்துக்கு ஓலை அனுப்பி இந்த திவ்வதேசத்திலேருந்து அங்கே அதிகாரிகளை அனுப்பி ஐம்பத்திருவர்னு நிறைய பேரை ஸ்தாபித்தார்னு சொல்லுவார்கள் இன்னைக்கு திருநாராயணபுரத்திலே திருக்குறுங்குடி தாசர்களாக பல பேர் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் இது எங்கேயோ தெற்கு கோடி அது எங்கேயோ மேற்கு கோடி ஒடே தொடர்பாரு ராமானுஷர் தான்

கங்கை நடத்திலே இந்த கதா விஷயத்திலே காணும் தெரிவிக்கிறார் நாரதரை இதை பார்த்ததாக அதனால இன்னைக்கு சொல்லுவர்கள் திருக்குறுங்குடிக்கு சீவை குண்டம் கூப்பிடு தூரம்னு சொல்லுவர்கள் திருக்குறுங்குடியிலேருந்து சீவை குண்டத்தை கூப்பிட்டு அனுப்பிச்சா உடனே வந்து ஆள் அடைச்சிரு போடுவாளாம் இந்த சீவைட்டவனான அடியானே சீவை குண்டத்துக்காக அது வைபவம் ராமானுஷருக்கு உண்டான ஏத்தம் ராமானுஷர் அழங்கால் பட்டாரினால் அவரே மாறன் அடிபனை நம்மாழ்வார் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ராமானுஜர் சம்பந்தமா நம்மாழ்வாருக்கும் இந்த திவதேசத்துக்கும் சம்பந்தம் நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனார் காரியார் திரு தாயார் உடையனங்கையார் நங்கையார் திருவன் பரிசாரத்து நங்கை இந்த ரெண்டு பேரும் புத்திரப்பேறு வேணுங்கிறதுக்காக க்ஷேத்ராட்டனம் ஊர் ஊராக சென்றார்கள் திருக்குறுங்குடி நம்பிய வந்து நின்னார்கள் நமக்கு பிள்ள வேணும்னு கேட்டார்களாம் நம்பி உடனே ஆரை போலே பிள்ளை வேணும்னு கேட்டிருக்கான் இவா திடீர்னு பதில் சொல்லிட்டா ஒம்மை போல வேணும்னு பெருமாள் தேட ஆரம்பிச்சார் நம்பிய போல இன்னொரு நம்பி தேடினா கிடைச்சிருப்போரானா ஆறு கிடைக்க போறதுல அழ்வார் சாதித்தாலே நின்ன நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி எங்கள் நம்பி என்று ஆக நம்பி நின்னும் இருந்தும் கிடந்தும் எல்லாமா சேவ சாதிச்சு விட்டதுனாலே இன்னொரு நம்பியை தேடறதுக்கு வழி கிடையாது மேலும் சாஸ்திரம் ந தத் சமச்ச அபதிகச்ச திருஷ்யத்தே அவனோ ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயன் இன்னொருத்தன தனக்கு நிகரா எங்க போய் தேடுவன் இவ்வுலகத்திலே சாமர்த்தியமா நம்பி பதில் சுருட்டாரான் நான் தேட முடியாது என்னை போல பிள்ளை இல்லை நானே பிள்ளை நானேதான் உமக்கு பிள்ளையாக வந்து பிறக்க வேணும் என்று சுவாமி நம்மாழ்வாராக திருக்குறுங்குடி நம்பியே பிறந்தான்னு சரித்திரம் அதனாலே இன்றைக்கும் தனி நம்மாழ்வாருடைய விக்கிரகம் அந்த திவ்வதேசத்திலே கிடையாது ஏன் அந்த பிராந்தத்திலே எந்த திவ்வதேசத்திலேயுமே கிடையாது எல்லா திவ்வதேசத்துக்கும் சேர்த்து ஒரே ஆழ்வார் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார்தான் சொல்லுவர்கள் அது நம்மாழ்வாருக்கும் திருக்குறுங்குடிக்கும் உண்டான நெருங்கின தொடர்பு தொடர்பு என்ன அவனேங்கிற தொடர்பு தான் நம்பியே தானே ஆழ்வாராக திருவுதாரம் பண்ணிருக்கான் நம்மாழ்வாரோடைய தொடர்புன்னு பார்த்தா அவருடைய திருவடியான திருமங்கையாழ்வாரோடைய தொடர்பு இல்லாமல் போகலாமா திருமங்கையாழ்வார் மதுள் கைங்கரியம் பண்ணி முடித்தார் ரங்கநாதனுக்கு கடைசியாக பாசரங்களை எல்லாம் பாடினோம் இனி நாயேன் வந்துனது அடி அடைவதற்கு நாள்றித்து கொடு எனக்கு நாளை கேட்டார் திருமங்கி ஆழ்வார் உடனே சாதித்தானா தெற்கு வீட்டிலே போய் கேளும் நம்முடைய தெற்கு வீடுங்கிறது தெற்கு இருக்கிற வீடு திருக்குறுங்குடி திருக்குறுங்குடிக்கு போய் சொல்லுவோம் என்று ரங்கநாதன் சொல்ல வந்து காத்திருந்தார் நம்பி நடத்தேன் அந்த நம்பிதான் ஆழ்வாருக்கு மோட்சத்தையே கொடுத்தார்னு சொல்லுவார்கள் திருமங்கி ஆழ்வார் இருபத்தஞ்சு பாஷரங்கள் திருக்குறுங்குடி நம்பிக்காக பாடினார் அதுல ஒரு பத்து பாசரத்தில் குறுங்குடிக்கு என்ன உய்த்திடுமின் திருக்குறுங்குடிக்கே என்ன உயிர் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துடுமின் என்னதான் அடியார்கள் அபிப்பிராயம் சொல்லுவார்கள் அதனால திருக்குறுங்குடியின் பெருமானே திருமங்கியாழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்தானாம் என்னைக்கும் ஆழ்வார படுத்தின இடம் ஆழ்வாருக்கு கடைசி கடன்கள்லாம் செய்யப்பட்ட இடம் திருமங்கியாழ்வாருடைய திருவரசு அந்த திவ்வதேசத்திலே உண்டு நந்தவனம்னு சொல்றோம் பிருந்தாவனம்னு சொல்லுவோம் திருவரசு சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள் அதே மடியார்கள் கண்டிப்பாக சேவிக்கலாம் அதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி திருமங்கியாழ்வார் பரமதத்துக்கு போனார்ங்கிறது திருவாலி திருநகரிக்கு இன்னும் செய்தி எட்டாமல் ஆழ்வார் திருக்குறங்குடிக்கு போனாரே என்னானாரோ என்று கவலையோட அவர்கள் வர அதுக்குள்ள இந்த திவ்வதேசத்துக்காரர்கள் திருமங்கியாழ்வாருடைய விக்கிரகத்தை ஒன்னை ஏற்பாடு பண்ணி விக்கிரகத்தோட பிரதிஷ்ட பண்ண அந்த விக்கிரகத்தை சேவித்து அதே போலத்தான் இன்னைக்கு திருநகரியிலே எழுந்தருளி இருக்கிற பரகாலனுடைய விக்கிரகத்தை எழுந்திரள பண்ணினார்கள் சொல்லுவார்கள் ஆக திருக்குறங்குடி திருமங்கியாழ்வார் விக்கிரகமே ஒரு காரணமாக ஒரு தூண்டுகோலாக திருநகரி திருவங்கியாழ்வார் அவதார ஸ்தலத்திலே இன்றைக்கும் திருநகரின்னு சொல்றோம் திருக்குறையலூர் திருவங்கியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அவர் தானே இன்னைக்கு சேவை சாதிக்கிறார் ஆக அந்த திருமங்கி ஆழ்வாருக்கும் இந்த திருக்குறுங்குடிக்கும் அத்தனை நெருங்கின தொடர்புண்டுங்கிறத்தை நாமும் அறிந்து கொள்ளலாம் ஆக பராங்குஷனுடைய தொடர்பு பரகாலனுடைய தொடர்பு எதிவரரான ராமானுஷனுடைய தொடர்பு பராங்குஷ பரகால எதிவரர்கள் மூணு பேரும் ஆட்பட்ட திவ்வதேசம் திருக்குறங்குடினு சொல்லலாம் இந்த திருக்குறங்குடியில் எத்தனையோ அரையர் சுவாமிகள்லாம் நாம் வாழ்ந்திருந்தார்களாம் பதினெட்டு அரையர்னு சொல்லுவார்கள் அம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள்னு சொல்லுவார்கள் அவர்கள் இருந்த தெருவை ஸ்ரீ பாஷ்யகார தெரு ஸ்ரீ பாஷ்ய தெருன்னு சொல்லுவார்களாம் இன்னைக்கு அவ்வளவா அரையர் சாமி இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து அரையர் சுவாமி வந்து பகவானுடைய கைங்கத்தை செய்து கொடுக்கிறார்கிறது அடியார்கள் ஆனந்தப்பட வேண்டிய விஷயம் அந்த அரையர் சுவாமி பாசரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு பெருமாளுக்கு இத்தனை அரையர் சுவாமிகள் சேர்ந்து அழ்வார் பாசரத்தை பாடுறதை கேட்பதற்கு தனக்கு ஆசை இருக்காதார் அதனால இன்னைக்கு சொல்லுவார்கள் வளரையர் திருமனையில் வந்து அவரை நிழல் தனிலே வன்கானம் கேட்ட பெருமாள் இந்த அரையர் சுவாமியினுடைய திருமாளிகைக்கு வந்து ஒரு அவரப்பந்தல் அவர கொடியினுடைய நிழல்ல மறைஞ்சு நின்னுண்டு இவர்கள் பாடின கானத்தை கேட்டு உகந்தா நாம் திருக்குறங்குடி நம்பி அதனால கானம் கேட்ட பெருமாள்னும் நம்பிக்கு ஒரு அழகான திருநாமம் கானம்னு சொன்னாலே மணி இல்லாமல் கானமா அரையர்ன்னு சொன்னாலே மணி இல்லாமல் அரையரா இன்னைக்கு நம்பி சன்னதிக்கு நேர் முன்பாக ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் கேரள மன்னவனான ஆதித்யவர்மனாலே சமர்க்கப்பட்ட பெரிய மணி ஓசையோட இன்னைக்கு செவ சாதிக்கிறது அடியார்கள் செவித்துக் கொள்ளலாம் ஏன் இத்தனை வைபவம் பெற்ற திருக்குறங்குடியிலே சோழமலை அழகரே சிரம காலத்திலே இருந்தார்னு சொல்லுவார்கள் ஆடி மாசம் உற்சவம் அழகருக்கு அந்த அழகருடைய உற்சவம் திருக்குறங்குடியில நடந்து கொண்டு வந்த காலம் அப்பொழுது தேர் புறப்பட்டது அழகனுடைய தேர் தேர் ஒரு வீட்டு வாசலேயா வரச்சே திடீர்னு ஒரு அம்மையாருடைய வீட்டு வாசலிலே தேர் நின்று போக ஏன்னு புரியாமல் எல்லாரும் தவிக்க அந்த அம்மையார் திருமாலின் சோழமல அழகருக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஏதோ தழிக பண்ணி வச்சிருக்கா அதை கொண்டு சமர்ப்பிக்கணும்னு பெருமாளுக்கு இப்ப எண்ணமா காணா பொங்கலும் காத்தோட்டிக்காய் கரியமுதும்னு சொல்லுவார்கள் அந்த பொங்கலையும் கரியமுதையும் கொண்டு போய் சமர்ப்பிக்க அழகர் உகந்து மேலே தேரோட்டத்தை நடத்தினார் சம்பிரதாயம் இப்படி திருக்குறுங்குடி நம்பிக்கை ஏற்றம் அழகரையே அழகரையும் சேர்த்த ஏற்றமன்னோ நம்பிக்கு இந்த நம்பியை இது இத்தனை வைபவம் ஒரு புறம் ஆனா நம்பி நம்பின்னு இன்னி வரைக்கும் நாம சொல்லிட்டு காரணம் நாலு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின பெருமை இவர்கள் நாலு பேரும் பாசுரம் பாடாமல் போயிருந்தார் திருக்குறங்குடி நம்பியேற்றம் பிரம்மாண்ட புராணத்தோட நின்னு இருக்கும் இன்னி வரைக்கும் அவர் வழிவழகிய நம்பியாக ஆகியிருப்பார் ஒரு மங்களா மங்களாசாசனம் பண்ண போனத்துக்கே ஆழ்வார் பாடல் காரணம் அது பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிறதுனால தானே போய் நின்னு இருக்கார் பெரிய ஆழ்வார் ஒரு பாசரம் பாடினார் திருமணிசி ஆழ்வார் ஒரு பாஷரம் பாடினார் நம்மாழ்வார் பதிமூணு பாசுரங்கள் பாடினார் திருமுங்கி ஆழ்வார் இருபத்தைந்து பாசுரங்கள் பாடினார் ஆக நாற்பது திருப்பாசுரங்களாலே மங்களாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திவ்வதேசம் மங்களாசாசனம் பண்றார் கரண்ட மாடு கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீட வாழையாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரணியன் சினங்கொள் ஆக ஒன்னையும் இரண்டு கூறு செய்துகந்த சிம்பம் என்பது நரசிம்ஹாவதாரமாகவே அங்கே திருக்குறுங்குடி நம்பியே பாடுகிறார் ஆழ்வார் யாரை கொன்றான் பெருமான் திரண்ட தோல் இரணியன் ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்து சிங்கம் என்பது உன்னையே சிங்கம்னு சொல்லுகிறார்கள் ஆச்சரியமா திருவங்கி ஆழ்வார் பாசரத்துக்கு தகுந்தா போலே ஒரு நரசிம்ம பெருமான் ஹிரண்ய கசிப்பு வதம் பண்ணுவதாக கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே அற்புதமான ஒரு விக்கிரகத்தை என்னைக்கு நாம் சேவிக்கலாம் திருக்குறங்குடி நம்பி சன்னதியிலே ஏற்றம் இந்த ஆழ்வார்தான் கரண்டு மாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் கரண்ட மாடு பொய்கைன்னு கீழே கதை பார்த்தோம் இல்லையோ நீர்காக்காய் கரண்ட பக்ஷி ஆடு பொய்கை அதுகள்லாம் ஆடி இந்த பொய்கை கரையில் கரும்பனை பெரும் பழம் பெரிய பனமரமும் பக்கத்துல இருக்குன்னு பார்த்திருக்கமே அந்த பனங்காயெல்லாம் திடீர் திடீர்னு வந்து விளர்றதான் புரண்டு வீழ வாழ பாய் மீன்கள் மீன்கள்லாம் இருக்கும் இல்லையோ நீர்காக்கா தான் குதிக்கிறது ஆக்கோன்னு பயந்து போய் தன்னை சாப்பிட வந்துவிடுங்கிறதுக்காக வாழை மீன்கள்லாம் பாய்ந்து பாய்ந்து தப்பிச்சிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறது தான் அது உண்மையா வெறும் பனங்காய் தான் மீனை ஒன்னும் பண்ண போறதில்லை ஆகா ஒன்னும் பண்ணாத பனங்காயை பார்த்து சிரமப்படுத்தப் போகிற நீர் காக்காய் நினச்சு பயந்து ஓடுறது சொல்லியோ இப்படிங்கிறத ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா நிஜமாகவே எந்த சிரமமும் வர முடியாத திருக்குறுங்குடி நம்பிக்கை ஏதோ வந்துட போறதேன்னு பயந்து பயந்து அழ்வார்கள்லாம் பாடிட்டு இருக்காளோ இல்லையோ அதனாலதான் இந்த கதையை அதற்கு திஷ்டாந்தமாக வைத்தார்னு சொல்லுவர்கள் இது திருமணிசி ஆழ்வாருடைய மங்களாசாசனம் நம்மாழ்வார் அவராகவே பிறந்தவர் அந்த நம்மாழ்வார் முதல் பத்து பத்தாம் திருவாய்மொழியில் நம்பியை தென் குறுங்குடி நின்ன திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதி எம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று பதிமூணாவது பாசுரங்களிலே இது முதல் பாசுரமாக சாதித்தார் நம்பியை தென் குறுங்குடி நின்ன ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் நம்பி நம்பின்னு அறத்தி கொண்டு திரியாதே மறந்து விடு என்னைக்கு ஆணு ஒரு நாள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ன சொன்னார்கள் பக்கத்து விட்டு தோழிமார்களும் அன்னமார்களும் அழ்வார் நம்ப மறுக்கிறார் அவனை நான் மறக்கணும்னா ஏதாவது ஒரு குற்றம் அவனிடத்துல இருக்குன்னு சொல்லுங்கோள் மறந்து விடுகிறேன் நம்பி குணமில்லாதவன் கணவன் ஆகக்கூடாது சொன்னா உட்டுடுவேன் அவனை ஆனா நம்பி என்னோ குணபூர்ணனானபடியால உட்டுட முடியாது சரி அவன் குணபூர்த்தி இருந்தாலும் சீவை குண்டத்திலேயேதான் இருப்பர் உங்க கிட்ட என்னைக்கு வந்திருக்காருன்னு கேக்குறதுன்னா கேளுங்கோ இல்லை என் பக்கத்துல தென்குறுங்குடி நின்ன நான் தேடி கூட போக வேண்டாம் அழ்வார திருநகரிக்கு அருகிலேயே நிற்கிறான் சரி அருகில் இருந்தாலும் அழகனில் உட்டுடுன்னு சொன்னாலும் கேட்டுக்கிறேன் ஆனா அச்செம்பொனேத்துகளும் திருமூர்த்தியை திருக்குறுங்குடி நம்பி குண்டான அழகு மற்றொரு தெய்வத்துக்கு இல்லை என்னே சொல்லலாம் அஜானு பாகு மரவிந்த தலாயதாட்சம் என்ன நீளமான திருமேனியோடே கோலனில் கொடிமூக்கும் காதிரண்டும் பகவானுடைய திருக்காதுகளை நடிகை கொடி கொடிமூக்கனுடைய அழகு கண்களுடைய அழகு வரணாபத்தோடே சேவை சாதிக்கிற பெருமாள் சாமான்யமா பெருமாளுக்கு எல்லாம் வரணப்பூச்சி இருக்காது ஆனா இந்த திவதேசத்திலே வரணத்தோட சேவை சாதிக்கிறானாம் ஆனா ஆழ்வார் வருத்த என்ன தெரியுமா இந்த இத்தனை வரணமும் என்னை சிரமப்படுத்துறதுக்காகத்தான் போல் இருக்கு என்ன இந்த வரணத்தையும் வைத்துக்கொண்டு அழ்வார விரக தாபத்திலே துடிக்க வைக்கிறான் அல்லவா அதனால அழகன் இல்லைன்னு சொன்னாலும் நம்பிடுமே அழகும் உண்டு அச்செம்பனேத்துகளும் திருமூர்த்தியை வாஸ்தவம் இருக்கார் இருக்கார் அழகனா பெருமை கிடையாதுன்னு சொல்ல பார்த்தாலாம் தோழி உம்பர் உம்பர் வானவர் ஆதியம் சோதியை வானவர்க்கு நித்த சொன்ன கிடையாது பெருமான் பெருமை இல்லைன்னு விடுவேனா அருகிலை இல்லை என்று விடுவேனா குணம் இல்லேன்னு விடுவேனா கொண்டும் விட முடியாதுன்னு சொல்லிட்டார் அழுவர் கடைசியா ஒரே அஸ்திரம் தோழி பிரயோகப்படுத்தி பார்த்தார் இத்தனை வைபவங்கள் நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணார் உனக்கொன்னும் பண்ணலே உன்னை துடிக்க விட்டுருக்காரு இல்லையோ அதனால தான் போகாதேன்னு சொல்றேன்னு தோழி சொன்னாலாம் அழ்வார் சமாதானம் சொன்னார் நம்பியத்தன் குருங்குடி நின்னவர் செம்பு நேயத்துகளும் திருமூர்த்தி உம்பருவானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை எம் சொல்லி வரப்பரோ எம்பிரான் பிரான் பிரான்னா உதவி பண்ணினவன் உபகார கண்ணு பொருள் என்ன உதவி நீ தான் தவிச்சிருக்கியேன்னு கேட்டாலாம் தோழி இப்படி தவிக்கும்படி அவன் பண்ணது தான் பெரிய உதவி ஏன்னா நீங்கள்லாம் பகவானை பத்தி நினைக்காமலே துன்புற்று கிடக்க அவனை மத்தொன்ன நினைக்க முடியாதபடி இதை விட நான் என்ன எதிர்பார்க்க முடியும் பெருமான் அவனுடைய வைபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அவனை நினைத்து நினைத்து துடிக்க பண்ணா அதுதான் முக்கியமான பேரு அவன் பண்ணிருக்கிற உதவி நம்பியத்தன் குருங்குடி நன்வர் சம்பனே திருமூர்த்தி உம்பர் வானவர் ஆதியம் சோதியை சாதித்தார் முதல் பத்து பத்தாவது திருவாய்மொழி மூணாம் பத்து ஒன்பதாவது திருவாய்மொழியாக சொன்னால் விரோதம் இது பதிகத்தில் சாதிக்கிறார் குளனார் கடனிசூர் கண்ணன் குறுங்குடி மெம்மையே உடனாய் எந்தையை எந்த பெம்மானை ஒழியவே சூழ்ந்திருக்கிற திருக்குறுங்குடி நம்பி அவன்தான் எந்தை அந்த எந்தையடைவோன்னு மூணாம் பத்து ஒன்பதாவது திருவாய்மொழியில சாதித்தார் முக்கியமான பதினோரு பாசரங்களை ஐந்தாம் பத்து ஐந்தாவது திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அமைத்து காட்டினார் மணவாள அத்த ஒரு மாதிரி அனுபவித்தார் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய திரமிடோபனுஷ தாத்பரிய ரத்னாவளி கிரந்தத்திலே மற்றொரு மாதிரி அனுபவித்தார் ரெண்டு மகாச்சாரியர்களும் காட்டினதென்ன எங்கனே நீர் முனிவது என்னையினி நம்பி அழகு இங்கனே தோன்றுகின்ற தென்முன்னே அங்கன் உருவழிப்பாடா உரைத்த தமிழ் மாறன் கருதமர்க்கு இன்பக்கடல் அங்கன் உருவழிப்பாடாங்கிறது முக்கியமான சொல் அம்மாழ்வாருக்கு இந்த பத்து பாசரத்திலே ஏற்பட்டது உருவ வழிப்பாடு உருவழிப்பாடுனா கண்ண மூடினா நம்பி சேவை சாதிக்கிறாபர் இருப்பர்

பெண்ணுன்னு வச்சுக்கணும் நம்மாழ்வாரை நாய்க்கா பாவமாக வேணும்னு நம்பி நம்பின்னு சொல்லி கொண்டு தெரியாதே நாங்க சொல்றத கேளுன்னா கூட இருக்கிற தொழிமார்கள் அழ்வார் சாதித்தாரான் கேட்கணும்னா எனக்கு நெஞ்சு வேணும் நெஞ்சு இருந்தாலன்னோ நீங்கள் சொல்வதை கேட்க நெஞ்சுதான் நம்பி பின்னாடி சென்று விட்டதே நீங்க சொல்றத கேட்கற நெஞ்சு என்ன இடத்துல இல்ல கேட்கறேன் போன நெஞ்சு திரும்பி வரட்டும் வந்த பிற்பாடு கேட்கிறேன் வராதுன்னு அர்த்தம் நம்பி பின்னாடி போன நெஞ்சு என்னைக்கானு திரும்பி வரப்போறதா எங்கனேயோ அன்னமீ இருக்காள் என்ன முனிவதனீர் என்ன முனிஞ்சி பிரயோஜனம் இல்ல அன்னமீ நீங்கள் கோவித்து கொண்டு பிரயோஜனம் நீங்க தான் என்ன நம்பிய முதல்ல சேவை பண்ணி வச்சதே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நீங்கள் இப்போ போய் நம்பி அழகுல ஈடுபடாதேன்னு சொன்னா ஏதானும் பிரயோஜனம் உண்டா ஆ என்ன முனிய வேண்டாம் கோவிச்சுக்கணும்னா நம்பிய கோச்சுங்கோ கோவிச்சுக்கணும்னா உங்கள நீங்களே கோவிச்சுங்கோ என்ன என்ன சிரமப்படுத்தினது நம்பி அவன் பேர்ல தப்பு நம்பிய சேவை பண்ணி வச்சது தான் உங்க பேர்ல தப்பு நான் அதை தெரிஞ்சு அனுபவிச்சு குற்றம் சொல்லணும் நீங்க எதுக்கு என்ன இப்ப தெரியலையே என்ன முனிவதனே நங்கள் கோல திருக்குறங்குடி நம்பிய நான் கண்ட பெண் திருக்குறங்குடி நம்பிய நான் கண்ட பிற்பாடு கோவித்துக் கொண்டு பிரயோஜனம் இல்லை அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி கோவிச்சு ஏதானும் பிரயோஜனம் உண்டு பின்னாடிதான் நெஞ்சு போடுத்தே

இன்னைக்கும் திருக்குறங்குண்ணுடைய கண் அழக சேவித்தோம்னா கையிலே பிடித்த திவ்யாயுதங்கள் கருகருவன் என்ன நீண்ட திருமேனி சிவந்த திருக்கண்கள் தாமரை ஒத்த திருக்கண்கள் பகவானுக்கு சங்கினோடு நேமியோடும் தாமரை கண்களோடும் தாமரை கண்ணுனா வலக்கையில ஆழி ஆழிங்கிறது சூரியனை போல இருக்கும் இடக்கையில சங்கம்ங்கிறது சந்திரனை போல இருக்கும் இந்த சூரியனை பார்த்தா தாமரை மலரும் சந்திரனை பார்த்தா தாமரை மொட்டிக்கும் பகவானுடைய கண்ணு தரந்து தறந்து மூடிண்டே இருந்துதான் என்ன வளர்கையில ஆழிய பார்த்தா கண்ணு தறக்கிறது இடக்கையில சந்திர நாட்ட சங்கத்தை பார்த்தா கண்ணு மூடுறது இப்படி மூடி மூடி தறக்கிறதுனால தாமர கண்ணை பாட்டுட்டார் ஆழ்வர் சங்கினோடும் நேமியோடும் தாமரக் கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என் நெஞ்சமானது அந்த பகவான் இடத்திலே சென்று விட்டதுன்னு சாதித்தார் ஆழ்வர் இது ஒரு முக்கியமான பாசுரம் அதை பத்தித்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார் சங்காத்யி சூத்ராதிபிரபி ததா சார்கமுக்கைஹி தொலசியா ింభోష్ఠాద్యై సునాసావ్రతతి నిరవధి జ్యోతి ఊర్జస్వమూర్త్యేత్రాబ్జాద్యై అశేష ఆభరణ సుషమయా స్వై భక్తీ మనోజ్ఞేవహా స్వానాం అజసర్రం స్మృతి విషయత భాతిచ ఎంపెరు పాతిచన్న నగ విడుగ్ర విషయతయా భాతిచ ఎంబెరు ఓరొరు పాశరతరే అవును యజ్ఞోపవీతారు ஒரு பாசரத்திலே கையிலே பிடித்த சாரங்கத்தை தெரிவிக்கிறார் ஒரு பாசுரத்திலே கோலனில் கொடி மூக்கும் தாமரக்கண்ணும் கனிவாயம் கோலனில் கொடி மூக்கு ஒரு கொடி ஆட்டம் இருக்குமா பகவானுடைய மூக்கு அந்த கொடியில பூத்த மலர்களாட்ட இருக்குமா தாமரக்கண்கள் அந்த மலர் காய்த்து பழுத்தா போல இருக்குமா பகவானுடைய வாய் அந்த வாய்க்கு தோத்து விழுந்தவன அள்ளி எடுக்கிறாப்பில் இருக்குமா நான்கு தோள்கள் என்ன நம்பியினுடைய வடிவழகை அனுபவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் பிரீத்தி அப்ரீத்தி மாறி மாறி நடக்கிற அற்புதமான போஷரங்கள் இவை அதிலே கடைசி போஷரத்தில் சாதித்தார் அறிவரிய பிரானை ஆழியன் கையனையே அலர்த்தி நரியனன் மலர் நாடி நன்கு சடகோபன் சொன்ன குறிக்கொளாயிரத் தொலைபகத்தின் திருக்குறிய அதன் மேல் அரிய கற்றுவல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அறிவறிய பிரானை நாங்க பிரயத்தனம் பண்ணி நம்ம முயற்சியால தெரிஞ்சுக்கணும்னா முடியாது நம்பியை அவன் காட்டினாத்தான் காண முடியும் அறிவறிய பிரானே ஆழி அங்கையனையே அலத்தி நரியனன் நன் மலர் நாடி நல்ல புஷ்பங்கள் ரெண்ட கொண்டு போய் பகவான் திருவடிகளிலே சேர்த்து நான் குருகூர் சடகோபன் சொன்ன குறிகோள் ஆயிரத்துள் விபபத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் குறிகோள் ஆயிரம்னா பகவானுடைய திருமேனில் இருக்கிற ஓரோரு குறிய நன்ன சுருட்டாரோல் யாழ்வார் அதனாலதான் குறிகோள் ஆயிரத்துள் விபபத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அறிய கற்றுவல்லார் நன்னா தெரிஞ்சுட்டு இந்த பதினோரு பாஷரத்தை பாடுறவா வீட்டிலேயும் பெரியவாசனையும் வயக்கா தாக்கல் சாதித்தார்கள் சீவை குண்டத்தை விட திருக்குறுங்குடியின் ஏற்றம் அறிய கற்றுவல்லார் சீவை குண்டத்தை விட திருக்குறுங்குடி ஏற்றம்னு ஆறு தெரிஞ்சு விட்டானோ தெரிஞ்சு இந்த பத்து பாசரங்களை பாடுகிறானோ அவர் வயட்டனவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே இந்த சிரமத்தை கொடுக்கிற சம்சாரத்துக்குள்ளேயே வைஷ்ணவனவன் தான் இந்த மறுபூமியான சம்சாரத்திலே ஏற்றம் படைத்தவர்கள் என்ன சாதிக்கிறார் நம்மாழ்வார் ஆழ்வாருடைய பாசுரம் அதே போல பெரியாழ்வாரும் பல்லாண்டு பாசுரம் பாடினார் மன்னு குறுங்குடியாய் வண்டரையாய் மதுள் சூழ் சோழமர கரசே கண்டபுர தமுதே ஆடுக ஆடுக செங்கீரை என்ன நாலு தேசத்தை சேர்த்து பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் கடைசியாக திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம் தவள விரம்பரை துள்ளுமுன்னீர் தன்மல தன்றடோர் ஒன்றி ஒன்றி துவள என் நெஞ்சகம் சோராறும் சூழ்பனினால் துயிலாதிருப்பேன் இவளும் ஓர் பெண்கொடியன் நிறங்கார் என் நலம் ஐந்து முன்கொண்டு போன குவளமலர் நிறவண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்ன உயித்துடுமேன் பகவான் குவளை பகவான் எப்படி சேவை சாதிக்கிறான் குவளை மலர் நிறவன்னர் போனா அப்படியே தான் சேவ சாதிப்பார் குவள புஷ்பத்தை போல அழகான கருகருன்னு நீண்ட வரணத்தோட பெருமாள் சாதிக்கிறாராம் தவள விளம்பிறை சந்திரன் நாயகிகளுக்கு ரொம்ப தள் குளிர்ச்சியை கொடுக்கும் சேர்ந்திருந்தா சந்திரன் ஆனந்தத்தை கொடுக்கும் பிரிந்திருந்தா சந்திரனை எரிக்குமோலிய ஆழ்வார் பிரிந்து போய் இனி என்னால் நடக்கிறது கூட முடியல ஆரானு முடிஞ்சா என்னை தூக்கிட்டு போய் குறுங்குடிக்கே என்ன உயித்திடுமே கொண்டு போய் அங்க போட்டுங்கோ ஏன்னா அவனை பத்தி நினைச்சு நினைச்சு எல்லாம் அவன் ஞாபகமே படுத்தி சந்திரனானா அவனை பத்தி ஞாபகப்படுத்தி துள்ளு முன்னீர் எல்லோரும் காதலனும் காதலியும் கடற்கரைக்கு போய் ஆனந்தமா இருப்பார்கள் ஆனா அந்த துள்ளி ஓடு நீரை பார்த்தாலே எனக்கு இப்ப எரிச்சலாக தோன்றுகிறது தன்மலர் தென்றல் எல்லா புஷ்பங்களிலேயும் பரிமளத்தை தூக்கிண்டு வரும் தென்றல் அந்த தென்றல் இப்ப ஏதோ நெருப்பு அள்ளி வாரி கொட்டினா போலே இருக்கிறது ஆக தென்றலும் சந்திரனும் சமுத்திரமுமாக சேர்த்து எல்லாமே ஒன்றி சங்கேதம் பேசி வச்சு போல் நாம மூணு பேரும் கூட்டா சேர்ந்து திருமங்கையாழ்வார் அழிச்சுடணும் என்னன்னோ இந்த மூணும் சேர்த்து சமப்படுத்துகிறது என் நெஞ்சகம் சோராறும் சூழ் துயிலாதிருப்பேன் பனி பெய்கிற நாளிலே கூட நம்மால் துயில முடியவில்லை ஆனா இந்த பெருமானுக்கு கொஞ்சம் கூட கருணையே காணோமே இவளும் ஒரு பொண்கொடி என்றிறங்கார் இந்த பெண் கொடியால என்னை எதிர்த்து என்ன பண்ண முடியும்

குருமணி நீர் கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்ன உய்திடுமேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த கூட தங்கள் தலையிலே வைத்து ஆனந்தப்படுகிற திருக்குறுங்குடி நம்பி அவன் பேர பேரருளாளன் என்ன திவேதேசத்தம்பெருமானுக்கு பேரருளாளன் ஒரு பேர் உண்டுங்கிறதே திருமங்கி ஆழ்வார் தானும் காட்டி கொடுக்கிறார் பேசி குருமணி நீர் கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்ன உயித்திடுமேன் அதிலேயே அந்த எபெருமானுடைய திருமேனி வைபவத்தை ஏழாவது பாசனத்திலே செங்கண் நெடிய கரிமேனி தேவர் இங்கே புகுந்து கடலோலோ செங்கண் நெடிய கருமேனி நெடிய செங்கண் நெடிய கருமேனின்னு வச்சுக்க வேண்டியதான் அவனுடைய கரிய மேனியும் மிகவும் நெடியது கண்களும் மிகவும் நெடியது இந்த கண்ணையும் மேனையும் பார்த்தா வாட்சல்யம் இருக்குன்னு ஊருக்கு முழுக்க தெரியுமா குணம் இருக்கு கருணை இருக்குன்னு தெரியும் ஆனா என்னிடத்திலே காட்ட மறந்தார் போலும் என்று பெருமானுடைய அழகத்தானும் வர்ணிக்கிறார் அதே பதிகத்தில் கடைசி போஷரத்தில் செத்தவன் தென்னிலங்க மலங்க தேவர் பிரான் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேருளாளன் பெருமவேஷ கத்தவன் கலியன் கண்ணகத்தும் மன்னகத்தும் மனத்தும் அகலா கொற்றவன் முச்சுலகாலின குறுங்குடிக்கே என்ன உயித்திடுமின் எம்பெருமான் செத்தவன் தென்னிலங்க மலங்க சரங்களாண்ட தேவர் பிரான் இளங்க மலங்க ராவணேஸ்வரன் முடித்தவனான என் பெருமான் திருமாமகள பெற்றும் திருமார்பிலே ஸ்ரீதேவிநாச்சியார் கல்யாணம் பண்ணிடும் மனைவியாக இருந்தும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பெருமான் திருமங்கி ஆழ்வாருடைய நெஞ்சகத்தை விடாம வந்துட்டான் இல்லையா இனிமே ஸ்ரீதேவிநாச்சியார் பக்கம் போகமாட்டான்றார் ஆழ்வார் என்ன சேவே என் நெஞ்சகம் கோயில் கொண்டான் கோவில் கொண்டாடுத்துனா நகர்ந்து போறதுக்கு முடியாது ஆக நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமபேச கற்றவன் இங்கே பேரருளான்னு காஞ்சி தேவ பெருமாளையே தன் திருவுள்ளத்திலே கொண்டு அவனாகவே திருக்குறும்புடி நம்பிய சேவித்தாராம் அழ்வார் பெருமபேஷக் கற்றவன் வேதாந்தம் எதோ வாச்சோ நிவர்த்தன்தே பகவான் பெருமையை நான் பேச முடியாதுன்னு திருமங்கி ஆழ்வார் நான் பெருமபேஷக் பேச கற்றவன்கிறார் ஏன்னா வேதாந்தன் தான் முயற்சித்ததவன பேச திருமங்கி ஆழ்வார் அவரை பேச வைக்க பகவான் முயற்சித்தான் அதனால பேச முடிந்ததான் காமரசிய கலியன் கண்ணகத்தும் மனத்தும் அழ்வாருடைய கண்ணு காது மூக்கு எல்லாத்திலையும் நம்பி நிறைந்திருக்கிறான் இதனுடைய அடுத்த பதிகத்திலே இந்த பரமசிவனார பத்தி சாதிக்கிறார் அக்கும் புலியின் அதழுமுடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் தக்கமரத்தின் தாய்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறுங்குடியே தக்கமரத்தின் கரண்டமாடு பொய்கி இல்லையோ அந்த பொய்கைக்கு பக்கத்திலே மரங்கள் அந்த மரத்தினுடைய தாழ்ந்த கடையிலே கொக்குனுடைய சின்ன கொக்கு அதனுடைய புட்டி ஏறி மேல அமர்ந்து கொண்டு கொக்குனுடைய வாய் அந்த தாழ்ந்த கிளைக்கு நேரம் இருக்கான் இதன் வாயில இருக்கிற வெள்ளிராங்கன மீனை உண்டு உண்டு கொழுக்கறதுதான் என்னதிக்கு பாழ்வார் மீன் கதையும் கொக்கு கதையும் சொல்லிட்டு இருக்காருனா தாய் தான் சேய ரஷிக்கணும்ங்க அந்த தூர்ல இன்னும் மாறலே ஆஹ் ரக்ஷகன் ரக்ஷிக்கணும் ரக்ஷன் ரக்ஷிக்கப்படணும்னு இருக்கும் இல்லையோ நம்ம மட்டும் மறந்து போயிட்டானே பெருமானு இப்ப என்ன கொக்கு கூட பிள்ளையை ரஷிக்க விடுறதா தெரியல ஆனா திருக்குறும் குடினம் என்ன ரக்ஷிக்காமல் விடலாமா அக்கும் புலியின் அதழுமுடையார் அக்கும் புலி எலும்புகளோடே கூடின புலி அதழ் புலியின் அத புலித்தோல் அந்த புலித்தோலை போத்தி இருக்கிற அவர் ஒருவர் அவர் தான் பரமசிவனார் அவரை நிற்க நின்ன பண்பரூர் போலும் பரமசிவனார் பக்கம் நிற்க எம்பெருமான் இங்கு சேவை சாதிக்கிறான் ஆக சிவனுக்கு தன் பக்தனாக இடம் கொடுத்திருக்கிறான் திபதேசத்தை அந்த பதிகத்தில் கடைசி போஷரத்தில் சிலையால் இளங்கசத்தான் மற்றொரு சினவேணம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய மேல் கலையார் பனுவல் வல்லான் கரிய ஒலிமாலை நிலையார் பாடல் பாடல் பாட பாவன் இந்த எபெருமான பத்தி நான் பாடியிருக்கிற பத்து போஷரங்கள் கலையார் பனுவல் வல்லவன் கலையார் பனுவல்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி நான் பாடியிருக்கேன் வேதத்துல பகவான் எப்படி சொல்லியிருப்பார்களோ அப்படியெல்லாம் பாடியிருக்கேன் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட நிலையார் நிலைத்து நிற்க அழ்வார் பாசனம் யார் இத தப்புன்னு உக்தி ஆபாசங்களாலே தர்க்க முதலானவர்களால தடுத்துடவே முடியாதா அது நிலையார் பாடல் பாட ஏதோ வாயால பாடினா போரும் அர்த்தம் தெரிஞ்ச எல்லாம் நீங்க பாடணுங்கிற தேவையில்லை அகிருதயமாக பாட பாவம் நில்லாவே ஹிருதயத்தோட பண்ணிருக்கிற பாவமும் நில்லாது உங்க மனசு தெரியாமலே பாசுரத்தை சொன்னாலும் மனசறிஞ்சு செஞ்ச பாவங்களும் ஒழிக்கப்படும் என்று திருவங்கியாழ்வார் சாதித்தார் இதுவும் அற்புதமான பாசுரம் அதே போல முதல் பத்து ஆறாம் திருவா திருமொழியில் குருங்குடி நெடுங்கடல் வண்ணா என்னும் அஞ்சாம் பத்து ஆறாம் திருமொழியில் பேரான குருங்குடி எம்பெருமான என்னும் ஆறாம் பத்து மூணாம் திருமாழ்மொழியில் கோனே திருமொழி அதாவது திருமொழியில் கோனே குறுங்குடியில் குழகா என்னும் பெரிய திருமடலே தென்னம் குறுங்குடியில் குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்த முதலாய் நின்று அளப்பரிய ஆரமுதை முளைக்கதிர் பகவான் முளைக்கின்ற சூரியனை போல இருக்க குறுங்குடியுள் முகில்

நம்பி தளிமம் என்ன கல்யாணத்தின் போது என்னைக்கும் பாசனம் அந்த திபதேசத்திலே உண்டு நம்பி உலாங்கிற பிரபந்தம் உண்டு கடைசியாக இப்படி எல்லாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டவனான நம்பி நம்பாடுவான கடைத்தேர்ச்சி கொடுத்தான் ராமானுஜருக்கு சிஷ்யங்கிற பட்டம் பெற்றான் பராங்குஷராகவே சென்று பிறந்தான் திருமங்கி ஆழ்வாருக்கு மோட்சத்தை ஈந்தான் அரையர் சுவாமிகளாலே வீறு பெற்றெழுந்தான் ஐந்தாக தன்னையே பிரித்து கொண்டு செவசாதித்தான் தீர்த்தத்தாலே வைபவத்தோடே பகவானுடைய நம்பி ஆற்றிலே மேல மலமேல நிர்மந்த நம்பிய சேவித்து நம்பி ஆற்றில தீர்த்த மாடினோம்னா இவ்வுலகத்தின்பம் அவ்வுலகத்தின்பம் அத்தனை இன்பத்தையும் பெற்று போகலாம் அதத்தான் எல்லோரும் சாதிக்கிறார்கள் வண்டுலாவு சோழ சூழ்ந்த வன்குறுங்கை நம்பிக்கு மங்களம் வண்டமிழோர் கொண்டாடும் வந்தருளும் நம்பிக்கு மங்களம் அண்டர்கோணும் அரணும் அழிபரவும் நம்பிக்கு மங்களம் கொண்டகோலம் அழகிய குறுங்குடி நம்பிக்கு மங்களம் என்ன நம்பிக்கு சாசனம் பண்ணி அடியார்கள் எல்லாரும் ஆண்டுதோறும் சென்று நம்பாடுவான் சரித்திரத்தையும் உற்சவத்தையும் சேவித்து இன்புற வேண்டும் இறைஞ்சி அமைகிறேன்